பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலும் கூட என்னாகவும் 20 அத்தியாயத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக கடந்து செல்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் தலைமையிலே தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தற்பொழுது கானானுக்கு செல்லுகின்ற பாதையிலே காதேஸ் பர்னேயா என்ற இடத்திலே தங்கியிருக்கிறார்கள். இவ்விதமாக தங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் பல நேரங்களிலே அவர்கள் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ஊழியருக்கு எதிராக அவர்கள் முறையிட்டு முறுமுறுத்து பலவிதமான தவறான காரியங்களை செய்து பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், அவர்களுடைய கடின மனது நிமித்தம் பல நேரங்களிலே தேவர் அவர்களை தண்டிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது எண்ணாகமம் 20 அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மோசேக்கே ஒரு தெய்வ தண்டனை வருகிறது. இதுவரையிலும் ஜனங்களுடைய முரட்டாட்டத்தின் விளைவாக, ஜனங்களுடைய தவறுகளின் விளைவாக அவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேவன் இப்பொழுது அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மோசேக்கும் கூட ஒரு தண்டனையை கொடுக்கின்ற ஒரு வேதனையான சூழ்நிலை ஏற்படுகின்றது. மோசை குறித்து எண்ணாகவும் 12 அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தினை வாசிக்கும் பொழுது பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை விட மோசை மிகுந்த சாந்த குணமுடையவர் என்று பார்க்கிறோம். எதையும் தாங்கி கொள்ளுகிறவன், பொறுத்து கொள்ளுகிறவன், சகித்து கொள்ளுகிறவன், கோப வசப்பட்டு அதன் அடிப்படையிலே செயல்படாதவன். இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்ட விதங்களெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவர்களை வழிநடத்தி செல்வது மிகவும் கடினம் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களையும் கூட மோசே சாந்த குணம் இருந்த காரணத்தினால்தான், ஒரு பண்பட்ட மனம் இருந்த காரணத்தினால்தான், ஒரு மெய்ப்பன் ஆடுகளை நடத்துவது போன்று ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனுக்குரிய இருதயம் அவனுக்கு இருந்த காரணத்தினால்தான் அவர்களை நடத்த முடிந்தது. ஆயினும் கூட யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவார்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட சில சறுக்கல் ஏற்படுவது உண்மைதான். இங்கே சாந்த குணத்திற்காக அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன், பொறுமைக்காக அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன், தாழ்மைக்காக அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன், இப்பொழுது அந்த மனிதனுக்கே ஒரு தேவனுடைய தண்டனை வருகிறது. இதைத்தான் நாம் எண்ணாகமம் 20வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். எண்ணாகமம் 20வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ஏதாவது ஒரு குறைவை கண்ட உடனேயே அவர்கள் ஆரோனுக்கும் மோசைக்கு எதிராக கூட்டம் கூடுவது வழக்கம். இப்பொழுதும் அவர்கள், எங்களை எதற்காக இந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தா, இங்கே ஒரு திராட்சை செடியும் இல்லை, மாதுளம் செடியும் இல்லை, இங்கே நாங்கள் விரும்பும்படியா இந்த சூழ்நிலை இல்லை, எங்களுக்கு நல்ல ஆகாரமும் இல்லை, இந்த உணவெல்லாம் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்திலே எங்களை எதற்காக கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவர்கள் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் மோசை அழைக்கிறார். மோசை அழைத்து சொல்கிறார், மோசே வாரோனை அழைத்து அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நீங்கள் கோலை எடுத்துக்கொண்டு கண்மலைக்கு முன்பாக சென்று அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள். எண்ணாகமம் 20வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த செய்தி நான் பார்க்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். பாருங்கள், கோலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கண்மலை பார்த்து பேசும்படியாக தேவன் சொல்கிறார். ஜனங்கள் அவனை கோபமூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அவனுக்கு எரிச்சல் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள், அதிருப்தியான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், நீ கோலை எடுத்து சென்று கண்மலைக்கு முன்பாக நின்று பேசு, அப்பொழுது ஜனங்களுக்கு தேவையான தண்ணீரை அந்த கண்மலை கொடுக்கும் என்று தேவனுடைய கட்டளை. அந்த கண்மலை பார்த்து பேச வேண்டும். ஆனால் என்ன நடந்து விட்டதென்றால்,
இந்த ஜனங்கள் அவனை கோபப்படுத்தினதனுடைய விளைவாக சங்கீதம் 106:33 வாசிக்கும் பொழுது அவனுடைய ஆவியை அவர்கள் விசனப்படுத்தினதுனாலே அவன் வாய் பதறி பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதறி பேசினான், அதாவது அந்த ஜனங்கள் அவரை மிகுதியாக கோபப்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினாலே ஒரு பதட்டம் அடைகிறான். இதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது என்றால், கன்மலைக்கு முன்பாக நின்று பேசுவதற்கான கட்டளையை பெற்ற மோசே இப்பொழுது அந்த கன்மலையை 2 முறை அடித்து விடுகிறான். கன்மலையை அவன் அடித்து விடுகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. 8:11 அதை நாம் பார்க்கிறோம். பேசும்படி கர்த்தர் சொன்னார், ஆனால் அவன் அடித்து விட்ட காரணம் என்னவென்றால், தேவனுடைய கட்டளை மீற வேண்டும் என்பதோ, தேவனுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதோ, கீழ்ப்படியாமல் போக வேண்டும் என்பதோ அவனுடைய எண்ணம் அல்ல. இந்த ஜனங்களுடைய கோபமூட்டுகின்ற செயல், இந்த ஜனங்களுடைய கலகம், இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் அவனை அவிதமாக மனம் பதற வைத்தது. அதனுடைய விளைவாக சாந்த குணத்திற்காக அறியப்பட்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சற்று சறுக்கல் அடைகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. வாய் பதறி பேசுகிறான். அவங்க அங்கே சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் கண்மலிந்து தண்ணீரை கொண்டு வருவோமோ என்று சொல்லி கோபத்தோடு பேசி அந்த கோலினால 2 முறை அடிக்கிறான். அதை பார்த்து தேவன் விசனப்படுகிறார். ஒரு சிறிய தவறுதான், ஒரு சிறிய குற்றம்தான். இதற்கு காரணம் கூட யாருன்றால் அந்த ஜனங்கள் தான். பாருங்கள், சில நேரங்களில் ஒரு கோப உணர்வு இருந்ததால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு சத்தம் ஏற்படும். உதாரணமாக, நம்முடைய இறுதியை அமைதியாக இருந்தால் ஒரு டம்ளரை கையில் எடுத்து வைத்து கொண்டு நாம் அமைதியாக வைக்கலாம். கோபம் இருந்து வந்து விட்டால் என்ன நடக்கிறது, கொஞ்சம் ஓசை வந்து விடுகிறது இல்லையா. ஒரு டம்ளரை வைக்கிறது கூட ஒரு ஓசை இருக்கும். சில நேரத்தில் வீட்டில் சமையல் கட்டிலிருந்து கூட அதிகமான ஓசையெல்லாம் வரும். அதனுடைய பிரிவினை புரிந்து கொள்ள அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று. ஆக மனிதனுக்கு கோபம் எரிச்சல் வருகிற பொழுது எப்பொழுதுமே ஒரு சத்தத்தை எழுப்புவது வழக்கம், ஒரு பதட்டம் அடைகிறது வழக்கம். அதுபோல்தான் மோசையும் கோபமூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் வாய் பதறி மனம் பதறி அங்கே பேசி விடுகிறான். அவன் அவிதமாக பதறி பதட்டமடைந்து கோபம் அடைந்து பேசுவதற்கு பதிலாக கோலின அடித்து விடுகிறார். இதற்கு அந்த ஜனங்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஆயினும் கூட தேவன் அவன் மேல் விசனப்படுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார். 8:12 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அந்த ஜனங்களை கானானிலே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பெரிய பொறுப்பினை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஒரு கனமிக்க ஒரு பணி அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை விசுவாசியாமல் போய்விட்டீர்கள், என்னை பரிசுத்தம் பண்ணாமல் போய்விட்டீர்கள். என்ன அர்த்தம் என்றால், இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனப்படுத்துவீர்கள், தவறிவிட்டீர்கள். நான் சொன்னபடி நீங்கள் செய்யாமல் உங்களுடைய உணர்ச்சி சார்ந்து செயல்பட்டு விட்டீர்கள், உங்களுடைய கோப உணர்வு சார்ந்து செயல்பட்டு விட்டீர்கள். எனவே நீங்கள் அந்த தேசத்திற்கு போவதில்லை என்று அங்கே ஒரு தண்டனை விதிக்கிறார். பாருங்கள், தவறு என்று வருகின்ற பொழுது தேவன் இவர் அவர் என்று பார்ப்பதில்லை. யார் என்றாலும் அவர்களுக்கு அந்த தண்டனை வருகின்றது. தேவனை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அக்கினியை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நாம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி செல்கிற பொழுது அந்த அக்கினி நம்மை பாதிக்கிறது. அக்கினியை பொறுத்த வரைக்கும் அதன் அருகில் வருகிறவர் யார் எவர் என்ற வித்தியாசமெல்லாம் பார்ப்பதில்லை. யார் எல்லைகளை மீறி வருகிற பொழுது அது சுட ஆரம்பிக்கிறது இல்லை, எரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அக்கினிக்கு அக்கினியின் பக்கத்தில் நல்லவர் போனாலும் சரி, கெட்டவர் போனாலும் சரி, எப்படிப்பட்டவர் போனாலும் சரி, அக்கினியினுடைய இயல்பின்படி தான் அதில் செயல்படும். அதுபோல தேவனை அக்கினி நாம் பார்க்கிறோம். அவருடைய நீதியின் அக்கினிக்கு முன்பாக யார் வழி தவறி சென்றாலும், யார் தவறு புரிந்தாலும் அங்கே சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. அவ்விதமான ஒரு பாதிப்பை தான் இந்த மோசையும் இப்பொழுது காண நேரிடுகின்றது. எத்தனையோ சிரமங்களை ஏற்றுக்கொண்ட மனிதன், எத்தனையோ விதங்களிலே ஜனங்கள் கோபமூட்டின பொழுதெல்லாம் கூட பொறுத்து கொண்ட ஒருவனை, சகித்து கொண்ட மனிதன் இப்பொழுதோ தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட முடியாமல் கோபவசப்பட்டு எரிச்சல் ஊட்டப்பட்டதனுடைய விளைவாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதற்கு பதிலாக கோலினால் அடித்து விடுகிறான். அங்கே தேவனுடைய தண்டனை வருகிறது. ஆக ஒரு தவறென்று வருகின்ற பொழுது அது மோசையானாலும் அதனுடைய பாதிப்பை அனுபவித்து தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதுதான் தேவனுடைய நீதி. எதை விதைப்போமோ அதை நாம் மறக்க நேரிடுகிறது. நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு பாவம் செய்கிற பொழுது அந்த நீதிமானையும் தேவன் தண்டிப்பார் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நெடுந்தூரம் நாம் மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து வந்திருக்கலாம். நெடுந்தூரம் தேவனுக்கு முன்பாக உண்மை
உண்மைகளாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நிலையிலே நாமும் கூட சற்று உணர்ச்சி வசப்பட்டு சற்று தவறுதலாக போகும் என்று சொன்னால் அது நமக்கு பாதிப்பை கொண்டு வரும் என்கிற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் தேவன் விதமாக அவர்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குறார் என்று சொன்னார், தேவனுடைய உண்மை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிற தலைவன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதுவரையிலும் இது போன்ற காரியங்களை அந்த ஜனங்கள் மத்தியில் தான் பார்க்க முடிந்தது. இப்பொழுது அந்த ஜனங்கள் செய்தது போன்ற ஒரு தவறை மோசையும் செய்கிற நிலைமை ஏற்பட்ட பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை அவன் சரியாக பின்பற்றி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஜனங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்து அங்கே நல்ல சாட்சியாக நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அதற்கு குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த மோசைக்கும் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தண்டனை வந்தது. ஆம், எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு பிரியமாக செயல்படுவதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சில சூழ்நிலைகள் நம்மை கோபப்படுத்தும், சில சூழ்நிலைகள் நம்மை எரிச்சல் ஊட்டும். அவைகள் எனவே நாம் செய்கின்ற சில காரியங்கள் தவறானதாக அமைய முடியும். இதற்கு நாம் நியாயம் சொல்ல முடியும். சில நேரத்தில் நாம் சத்தமிட்டு பேசி விடுகிறோம், சில நேரத்தில் நாம் மன வாயு பதறி எதையோ சொல்லிவிடுகிறோம். அவிதமாக நடந்து கொள்ளுகிற பொழுது, கோபமாக பேசி விடுகிற பொழுது, கோபமாக செயல்பட்டு விடுகின்ற பொழுது சில மற்றவர்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை உருவாக்க வேண்டும் என்று, ஹர்ட் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் சில காரியங்களை செய்து விடுத்து விடுகிற பொழுது அதற்கு நியாயங்கள் இருக்கலாம். இப்படி அவர்கள் செயல்பட்டால் நான் எப்படி இருக்க முடியும், எப்படி பொறுமையாக இருக்க முடியும், எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும். ஆனாலும் தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரோ அப்படி இருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் நம்மை கோபப்படுத்தினாலும், மனிதர்கள் நம்மை எரிச்சல் ஊட்டினாலும் கூட ஆண்டவர் நாம் சாந்த குணமுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மற்றவர்களுடைய மனநிலைகள் ஒருவிதமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கேற்ப நம்முடைய மனநிலைகளும் மாறிவிடக் கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பிரியப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை ஒருவருடைய பேச்சு, ஒருவருடைய செயல், ஒரு நடந்து கொண்ட விதம் நமக்குள் அதிகமான கோபத்தை உருவாக்கி அதனுடைய விளைவாக சற்று நம்முடைய பொறுமை விட்டும் தாழ்மை விட்டும் நாம் தாண்டி போகும்படியாக நம்மை தூண்டலாம். ஆனால் அதுபோன்ற சூழ்நிலை அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜனங்கள் அவனை கோபப்படுத்தினதினாலே, எரிச்சல் ஊட்டினதினாலே, தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருந்த காரணத்தினாலே சற்று தவறுதலாக செயல்பட நேரிட்டு விட்டது. கோபம் பேசுவதற்கு பதிலாக அங்கே அடிக்க தூண்டிவிட்டது. ஆனால் தேவன் அதை குறித்து கொண்டார். தேவனுடைய பார்வையில் அது தவறானதாக இருந்தது. அங்கே இன்னொரு உண்மையை பார்க்கிறோம். பேசுவதற்குத்தான் தேவன் சொன்னார். பேசுவதற்கு சொன்ன வேளையிலே அவன் அடித்தான். ஆனாலும் கூட நடக்க வேண்டிய காரியம் நடக்கத்தான் செய்தது. ஜனங்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுக்க விரும்பின பொழுது அவன் பேசு என்ற கட்டளைக்கு பதிலாக அடிக்கின்ற வேலை செய்த பொழுதும் கூட தேவன் சொன்னபடியே தண்ணீரை கொடுத்தார். ஆக தேவன் செய்ய நினைத்ததாக நடந்தது. ஆனால் அதற்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரனோ தண்டிக்கப்படுகிறான். சில நேரங்களிலே கூட நம் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது நாம் அவர் எதிர்பார்க்கின்ற விதமாக இல்லாவிட்டாலும் கூட அந்த காரியங்களை அவர் செய்து விடுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிட்ட காரணத்தினாலே நாம் தேவனுக்கு முன்பாக சரியாக தான் செயல்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அவிதமாக நிகழ்ந்து விடுகிற காரணத்தினாலே, நன்மைகள் நடந்து விடுகிற காரணத்தினாலே தேவன் நம்முடைய செயலில் பிரியப்பட்டிருக்கிற நாம் நினைத்து விடுகிறோம். இல்லை, நாம் அதை எப்படி செய்தோம், எப்படி அடைகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். நம்முடைய செயல்படும் விதங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். சில இடங்களிலே நாம் பேசுவதற்கு பதிலாக அடிக்கின்ற வேலையை செய்து விடுகிறோம். அது தேவனால் கவனிக்கப்படுகிறது. எனவே அருமையான எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சாந்த குணத்தை விட்டு நாம் இறங்கி வராதிருக்கும்படியான தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக நம்முடைய சுபாவ நிலையிலிருந்து குடல்களை நாம் தவறிவிட்டோம் என்றால் அது தேவனுடைய பார்வையில் விசனமாக இருக்கும், தேவனுடைய பார்வையில் அது பொல்லாதாக இருக்கும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை திருப்திப்படுத்துவதற்கே நாம் கவனம் செலுத்தவும் கர்த்தருக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய மோசே பல நிலைகளிலே, பல நேரங்களிலே உமக்கு முன்பாக அவ்வளவு உண்மை உத்தமாக இருந்த பொழுதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சற்றுமுடைய வார்த்தைக்கு விலகி செயல்பட்ட பொழுது அவரும் அதற்குரிய தண்டனை அடைய வேண்டியது இருந்தது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எவ்வளவாக நாங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும், உமக்கு முன்பாக உமக்கு பிரியமாக செயல்படுவதற்கு நாங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுத்தீர் ஆண்டவரே. பல நேரங்களிலே மற்றவர்கள் நடந்து கொள்ளுகின்றவர்களின் அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தாவே நாங்கள் கோபதாபப்பட்டு எரிச்சல்பட்டு காரியங்களை செய்கிறோம். ஆனால் உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் நிலை தவறாதவர்களாக உம்முடைய சித்தத்தை செயல்படுத்துவதிலே
தீவிர முடிவுகளாக விலக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட சாந்த குணத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து வழங்க வேண்டும்படி செவிக்கிறோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு முகவரி சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 04132236042.